வரைக்குமே தமிழ்நாட்டில் கொரோனாவே இல்லாத மாவட்டமாக அறியப்பட்ட மாவட்டம் தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆனா இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அறுபத்தி ஏழு வயது முதியவர் ஒருவருக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு ஆமாங்க அறுபத்தேழு வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேபனாளி பகுதிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய நல்லூர் பகுதியில் வாழ்ந்துட்டு இருந்தாரு இவருக்கு தற்போது கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு கடந்த மாதம் எட்டாம் தேதி ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தி கோயிலுக்கு சென்று வந்த பல பேர்ல சோதனை பண்ணி பார்த்தப்ப அவர்கள் யாருக்கும் இல்ல அப்படின்னு உறுதி செய்யப்பட்டச்சு ஆனா இவருக்கு சமீப காலமாக காய்ச்சல் மற்றும் தொண்டை வழி போன்றவை ஏற்பட்டிருக்கு அதன் காரணமா இவர் சோதனை பண்ணி பார்க்கும் இவருக்கு இருக்கு தெரிய வந்திருக்கு இவரையே கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செக் பண்ணியிருக்காங்க அப்ப இவருக்கு கொரோனா தொற்று இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ மீண்டும் செக் பண்ணி பார்த்தப்போ இவருக்கு இன்னைக்கு உறுதி செஞ்சிருக்காங்க சோ இவர் மட்டும் இல்லாம இவர் கூட இருந்த மூன்று நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட எட்டு பேருக்கு மேலேயும் இப்ப தனிமைப்படுத்தி இருக்காங்க அவர்களுக்கும் சோதனை நடத்திக்கிட்டு இருக்காங்க சோ தமிழ்நாட்டிலேயே கிரீன் சோனாக அறிவிக்கப்பட்ட ஒரே மாவட்டமாக இருந்தது கிருஷ்ணகிரி மாவட்டம் தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் ஒருவருக்கு இந்த கொரோனா தொற்று உறுதி செய்யிருக்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி